ஏலக்காய், கருப்பு எள்ளு, 4 முட்டை, சக்கரை, தேங்காய்பால், மைதா 2 கேஜி. வாங்க ரோஸ் குக்கி செய்யலாம். வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 முட்டை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கேஜி சர்க்கரை. சர்க்கரை அப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடரும் பண்ணி போடலாம். மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரோஸ் குக்கியோட கம்பி வந்து நல்லா காயணும். அது காஞ்சால் தான் அதுக்குள்ளே இருக்க மாவு வந்து அது வெளியே வரும். இப்போ மாவில் வந்து தொட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெய் எப்படி காஞ்சதுக்கனால மாவு வெளியே வந்துருக்கு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கலாம். செய்யும் போதே அந்த ஸ்மெல் எப்படி கம 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 கமன்னு மூக்கு கேருதுங்க. எப்ப சாப்பிடலாம்னு இருக்கு. ஒருத்தர் ட்ரை பண்றேன் பேர்ல ஃபுல்லா டிப் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பயுமே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக டிப் பண்ணாதீங்க, லைட்டாக டிப் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இடம் கூடமாக ஆகிடும். பார்த்துக்கினீங்களா, நடுவில் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியாச்சு. டைம் 12:00 ஆயிடுச்சு. நிலாவை பாருங்கள். ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். Made that easy.